ட்ரெயின் பஸ்ஸை கரெக்டான டயத்துக்கு பிடிக்கணும் அப்படின்றதுக்காக பதட்டத்தில் ஏதாவது சில திங்ஸை நம்ம மறந்துட்டு போகிறது சகஜதாங்க. இந்த அளவுக்கு அவசரப்படுவீங்கன்னு கேட்குற மாதிரி ஒரு பேரண்ட்ஸு ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டை பிடிக்கிற அவசரத்தில் அவங்க குழந்தையவே மறந்துட்டு டாக்ஸியில் விட்டுட்டு போயிட்டாங்க. அவசரப்பட்டவங்க அப்புறப்பட்ட அவசியம் நீங்களும் பாருங்க. துபாயில் விமானத்தை பிடிக்கும் அவசரத்தில் டாக்ஸியில் தூங்கிக் கொண்டிருந்த 5 வயது மகனை ஒரு தம்பதி மறந்த சம்பவம் நடந்துள்ளது. துபாய் சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்த ஒரு டாக்ஸியில் கணவன், மனைவி மற்றும் அவர்களது 5 வயது மகன் பயணம் செய்துள்ளான். விமானம் புறப்படும் நேரம் நெருங்கியதால் அவசரத்தில் இருந்த அந்த தம்பதி டாக்ஸியின் பின் இருக்கையில் தூங்கிக் கொண்டிருந்த மகனை மறந்துவிட்டு வேகமாக விமான நிலையத்திற்குள் நுழைந்துள்ளனர். விமானத்தில் ஏறுவதற்கு முன்னர் செய்யப்பட வேண்டிய அனைத்து நடைமுறைகள் முடித்த அந்த தம்பதிக்கு அதற்கு பின்புதான் மகனை காணவில்லை என்ற ஞாபகம் வந்துள்ளது. உடனடியாக காவல்துறையினரை தொடர்பு கொண்ட அந்த தம்பதி அவர்களிடம் உதவி கேட்டு கண்காணிப்பு கேமரா மூலம் டாக்ஸி அடையாளம் கண்டு அதனை தேட துவங்கினர். டாக்ஸி ஓட்டுநருக்கு பின் சீட்டில் ஒரு குழந்தை தூங்கிக் கொண்டிருந்ததே தெரியாத நிலையில் அவர் தொடர்ந்து டாக்ஸியை பல்வேறு இடங்களுக்கு ஓட்டி சென்றுள்ளார். பின்னர் தற்செயலாக சிறுவனை கண்ட அவர் உடனடியாக விமான நிலையத்திற்கு வந்துள்ளார். சுமார் 2 மணி நேரங்களாக மகனை காணாமல் தவித்த அந்த தம்பதி சிறுவனை பார்த்த பிறகுதான் சமாதானம் ஆனார்கள். பெற்றோர்களிடமிருந்து பிரிந்து சுமார் 2 மணி நேரங்கள் கழித்து அவர்களுடன் இணைந்த அச்சிறுவனை அவனது தந்தையிடம் ஒப்படைத்த போதும் கூட எதையும் அறியாமல் அவன் தூங்கிக் கொண்டிருந்தான் என்பது குறிப்பிடத்தக்கது.